எக்ஸிஸ் 4.2 ல 7 சம் பார்க்க போறோம். படத்தில் DE parallel to BC, D வந்து BC க்கு பேரலலா இருக்கு, சரியா? இப்ப நம்ம என்ன, CD வந்து EF க்கு பேரலலா இருக்கு, CD வந்து EF க்கு பேரலலா இருக்கு, எனில் AD ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB இன்டு AF என நிறுவுக. இப்போ கொடுத்துருக்க படத்துல இருந்து நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் தெரியுது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னன்னா ஏபிசி. இந்த ஏபிசிங்கிற படத்தை பார்த்தீங்க, ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் DE வந்து BC-க்கு பேரலலாக இருக்கு. ஸோ அப்படி பேரலலாக இருக்கிறதுனால தேல் சேர்த்தோட கரோலரி யூஸ் பண்ணுறோம். தேல் சேர்த்தோட கரோலரி என்ன, ஏபி டிவைடட் பை ஏடி, சரியா? அதாவது ஏடி டிவைடட் பை ஏபிசி இக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி, இதுதான் தேல் சேர்த்தோட கரோலரி. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் தெரியுதா, என்னது, ஏடிசி. ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா? இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இஎஃப் வந்து எதுக்கு பேரலலாக இருக்குது, டிசிக்கு பேரலலாக இருக்குது. ஸோ பேல் இது மாதிரி பேரலலாக இருக்கிறதுனால கரோலரி ஆஃப் தேல்ஸ் தியர்த்தை யூஸ் பண்ணுறோம். கரோலரி ஆஃப் தேல்ஸ் தியர் என்ன சொல்லுது, ஏஇ டிவைடட் பை, சாரி, ஏஎஃப் டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. ஸோ இந்த இது ஒன்று ஒன்று ட்ரையாங்கிள் ஏபிசி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சதை ஒன்றுன்னு வச்சுக்கிறோம், ட்ரையாங்கிள் ஏடிசி யூஸ் பண்ணி வச்சதை ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். ஒன்று ரெண்டில் பாருங்கள், இங்கே என்ன இருக்கு, ஏஇ டிவைட் பை ஏசி இருக்கு, இங்கே என்ன இருக்கு, ஏஇசி இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதே இதையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஏடி டிவைட் பை ஏபிசி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைட் பை ஏடி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, பணம் என்ன வரும், ஏடி இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். ஏடி இன்ட்டு ஏடி என்ன வரும், ஏடி ஸ்கொயர். தினேஷ் சென்டர் மேத்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10th 11th 12th மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.